அனைவருக்கும் வணக்கம். கற்பமரம் ஒரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த டிஎன்பிசி 2023 ஆனுவல் பிளான் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் வந்து பார்த்தா அந்த எக்ஸாமே வந்து பார்த்தா இல்லை, அதாவது குரூப் 1, 2, 4 அதை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். குரூப் 1, 2, 4 வந்து பார்த்தா எக்ஸாமே வந்து பார்த்தா 2023 வந்து பார்த்தா கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எழுதுனா ப்ரிலிம்ஸ் அப்படின்றது கடைசியாக நம்ம நவம்பர் 19 எழுதுனா குரூப் 1 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. அது உண்மைதான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நிறையா மீன் போடுறது, ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி திரும்ப சொல்கிறேங்க, நான் எந்த சார்பமும் பயசரமும் வந்து பார்த்தா நான் பேசுகிற ஆள் வந்து பார்த்தா கிடையாது. சரி, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இந்த 2020-21 நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்து பார்த்தா வந்துச்சு, ஒரு பெரிய வந்து பார்த்தா பேண்டமிக் வந்து பார்த்தா வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா 2 வருஷம் எக்ஸாமே எழுதாமல் தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எழுதி முடிச்சோம் பார்த்திங்களா, மே 21 குரூப் 2. இப்போ குரூப் 2 எழுதி முடிச்சுட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு சில பேர் வந்து பார்த்தா படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த குரூப் 2 எக்ஸாமே கடைசியாக நடந்தது 2018 நவம்பர் மாதம் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தா புதுசில் இருக்கிறப்ப. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன்னே, நீங்கள் குரூப் 4 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா நல்லா படிங்க. மெயின்ஸை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். குரூப் 1 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை, நான் இப்போ தான் வந்து பார்த்தா அந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளாரே வந்தேன், ஆனால் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து பார்த்தா வைக்கல பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டு சைடில் வந்து பார்த்தா டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒர்க் வந்து பார்த்தா போயிடணும். திரும்ப சொல்கிறேங்க, இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, முக்கியமாக பிப்ரவரி 25 மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, இருக்கிறதுலே ஒரு பல்கான வேகன்சி இது. சாதாரணமாக நினச்சி தயவுசெய்து படிக்காதீங்க. இருக்கிறப்ப நான் ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறேன், அதை வச்சு நான் என் வேலைக்கும் பயன்படுத்த போகிறேன், என்னோடய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நான் பயன்படுத்த போகிறேன்றதை நினச்சி மட்டும் படிங்க. படிக்கிறப்போ நம்ம ஒரு சம்பளத்துக்காண்டியோ அப்படின்னு நினச்சி நம்ம தயவுசெய்து படிக்கவே கூடாது. இருக்கிறப்ப ஒரு விஷயம் நான் படித்து புதுசாக தெரிஞ்சுக்கிறேன், அதை மற்றவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு நினச்சி வந்து பார்த்தா படிங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்ற அனுபவத்தில் சொல்கிறேங்க, அதை சும்மா சொல்லலை. அடுத்த இன்னொன்று வந்து தேவையில்லாத பயம் வந்து பார்த்தா தேவையில்லை. இப்போயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, மேபி நோட்டிஃபிகேஷன் கூட ஏதாவது ஒன்று வந்து பார்த்தா வரலாம். அடுத்த ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னா அதுக்கு வந்து பார்த்தா காரணம் வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அந்த இன்டர்வியூ பேனல் போகணும் அப்படிலாம் வந்து பார்த்தா ஆசைப்படுங்க. கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படுங்க இருக்கிறப்ப, சரியா? கண்டிப்பாக வந்து பார்த்தா மெய்ப்படும். நீங்கள் பொறுமையாக விஷயத்துக்காண்டி பர்சீவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குரூப் 2 மெயின்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் போயிட்டே இருக்குது. பிப்ரவரி 25 மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம். குரூப் 1 ரிசல்ட்டு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், அது வந்துட்டு என்னன்றதை ப்ரொசீட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ணணும். தேவையில்லாத பயம் தேவையில்லை.